நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் கூட்டத்தை பேசுறதை பார்க்குறாங்க, போஸ்ட் ஓட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரு பதாகை இல்லை, ஒரு ஆட்டோவில் அறிவிப்பு இல்லை, பலாயிரக்கணக்கில் இளைஞர்களும் மக்களும் தானாக கூடிடுறாங்க. நம்ம காசு கொடுத்து கூட்டி வர்றோம், குவாட்டர் கொடுக்குறோம், பிரியாணி கொடுக்குறோம், ஆனால் 8 மணிக்கு மேலே உனக்கு மேலே ஓடி போயிடுறான். என்ன பிரச்சனை தான் பயத்தில் என்ன கிளப்பி விடுறதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுறாதியே பிஜேபி வந்துடும், எல்லாரும் திமுகவுக்கு போட்டுருங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம், எல்லாரும் சேர்ந்து திமுகவை தூக்கி தூர போட்டுருவோம்ன்றோம். அதான் சொல்றான், இந்த நாட்டில் நடந்திருக்கிற ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட தீய அரசியலின் தொடக்கமே திராவிட முன்னேற்ற கழக ஆரம்பிச்சது தான். அதிமுகங்கிற ஒரு கட்சியை பேசாத, திமுகங்கிறவனை ஒழிச்சா வில்லன் இல்லாத ஹீரோவுக்கு வேலை இல்லை ராஜா. திமுக என்ற கொடுமைக்காரன் பிரசவித்த குழந்தைதான் அதிமுக. தாய் கழகம் திமுக, அதை விட அதிக ஓட்டு அதிமுக வச்சிருக்கு. இது காரணம் என்ன? காரணம் என்ன? இவங்க கொடுமையின் குழந்தை செல்வாக்கா இருக்கு, வலுவா இருக்கு. ஜெயலலிதாவுக்கு 44 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னா, இவங்களுக்கு 26 விழுக்காடு தான். என்ன, கருணாநிதி விட ஜெயலலிதா சிறந்த தலைவர் என்று மக்கள் வாக்கு போடல, இவங்க கொடுமையில தாங்க முடியாம கோபத்துல போட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. நான் என்ன சொல்றேன், பிஜேபிக்கு திமுக தான் எதிரின்னு சொன்னவன் யார்? ஒருத்தன் பதில் பேசு, நான் பேசுறேன். எங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்றீங்கல்ல, பிஜேபி எதிர்க்க திமுக தான் சரின்னு, பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யார்? பதில் சொல். ஒண்ணுமே இல்லாத ஒருவனை ஒன்னாக்கியது யார்? கால் உண்ட விடமாட்டோம் என்று வாய்களிய பேசுகிற நீங்கள் தோளில் தூக்கி சுமந்தது யார்? அதாவது கால் உண்ட நீ தோல் தூக்கிட்டு ஓடனியே. முதன் முதலாக தமிழ்நாட்டுக்குள் கதவை திறந்து கொண்டு வந்த அவர்களை, கட்சியை வேறுண்ட விட்டதே இவர்கள்தான். இப்போது நாம் தமிழருக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். ஏய், 5 இடத்துல அவன் நிக்கிறான் பிஜேபி, நீ 20 இடத்துல நிக்கிற, 40 இடத்துல நிக்கிற, நாம் பெரிய கட்சியா நீ பெரிய கட்சியா? என்ன நிம்பிச்சுக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? பிஜேபி நிக்கிற 4 இடத்துல நீ எத்தனை இடத்துல மோதுற? தூத்துக்குடியை தவிர எந்த இடத்துல நீ நேருக்கு நேர் போட்டியில இல்ல, போட்டியில இல்ல, அல்லக்கைகள் அனுப்பிட்டு வெளியில் நின்று. நீ எங்க? 2 இடத்துல காங்கிரஸ் மோத விட்ட, கன்னியாகுமரியில, இன்னொரு இடத்துல எங்க? எங்க? சிவகங்கையில. 2 இடத்துல எச் ராஜாவை எடுத்து கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ், கன்னியாகுமரியில எச் வசந்தகுமார். மத்த இடத்துல 1 இடத்துல முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கூட்டணி கொடுத்து தப்பிச்சிட்ட. இன்னொரு இடத்துல அங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஏத்து அங்க சிபிஎம்முக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி கொடுத்து தப்பிச்சிட்ட. சரியான ஆளா இருந்தா, சரியான ஆண்மகன் இருந்தா, நெஞ்சுக்கு நெஞ்ச அவனோட நேருக்கு நேர் போரிட்டு உதயசூரியன் சின்னத்துல தோக்கடிச்சிருக்கணும். அது இல்லையே. ஆனா 5 இடத்துலையும் நேருக்கு நேர் மோதுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீ எதிரியா? நான் எதிரியா? என்ன வெட்டி பேச்சு? என்ன நம்பக்கு? எத்தனை காலத்துக்கு ஃப்ராடுகளா? எவ்வளவு காலத்துக்கு இதை பேசுவீங்க? நேர்மையா? நீ சாதனையை சொல்லு, ஓட்டுக்கல்லு வந்தா என்ன செய்வோம் சொல்லு, ஓட்டுக்கல்லு. நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா பீத்த பயல்களா? அறிவேனா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழர் கட்சி தான் வெல்லும். உன் வீட்டுல சுச்ச போட்டா என் வீட்டுல அப்புறம் லைட் எரியும், பைத்தியக்காரங்களா? எப்படி எரியும்? எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் பாருங்க. இப்படி எல்லாமா ஒரு கட்சி பேசிட்டு திரியுது? கிட்ட போய் சொல்றது ஏன் சொல்றாங்க அண்ணே? ஒரு ஊரா சொல்லிட்டு தர்றாங்கன்னே, நமக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். 5 இடத்துல அவன் எங்கடா இருக்கான்? பிஜேபி எங்க இருக்கான் வெல்றதுக்கு? சரி, வட இந்தியாவில் வெள்ள விடாமல் தடுப்பதற்கு என்ன வேலை திட்டம் வச்சிருக்க? என்ன வேலை திட்டம் உங்ககிட்ட இருக்கு? என்ன இருக்கு? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி பேசுனீங்க நீங்க. இப்போ வரைக்கும் மாநில சுயாட்சி மாநாடு போடுறீங்க. மாநில தன்னாட்சியை நிறைவேற்றுவதற்கு திட்டம் என்ன? நாங்க தான் சொல்றோம், ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காம மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலராதுன்னு நாங்க தான் சொல்றோம். உன்னால சொல்ல முடியுமா?
ஏன் மோடி தான் பிரதமர் ஆகணும், வேற யாருங்க பிரதமர் ஆகிறது? ஏன்னா இவங்க ரெண்டு பேரை விட்டு ஆள் இல்லையாடா, 130 கோடி மக்கள்ல அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேணாமா? இவங்க ரெண்டு பேரை விட்டு ஆள் இல்லை, என்ன கொடுமை! நேர் இல்லைன்னா யார் இல்லை நீங்க? ஆக சிறந்த லால்பூரி சாஸ்திரி வந்தார், இவங்க எல்லாம் இல்லைன்னா யார் இல்லை நீங்க? இந்திய பிரதமர்களே தலை சிறந்தவன் விபி சிங்ங்கிற ஒரு மகான் மாமேதை வந்தான், கூட்டாட்சி தத்துவத்தில் தான் வந்தார், மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து விபி சிங்க கொண்டு வந்தாங்க. இருந்த பிரதமர்களே தேடிப்பார், அந்த ஒரு தலைவன் தான் நல்ல தலைவன். அது மாதிரி ஒருத்தன் வருவான், இவங்களை ஒழிப்போம், பாரதிய ஜனதா வரக்கூடாது. ஆனால் அதற்கு மாற்று காங்கிரஸ் இல்ல. என் இனத்தை கருவறுத்தவனை பின குவியலாக என் இனத்தை மாற்றி நிறுத்தியவங்களை கொன்று குவித்தவர்களை கூட நின்ற திமுகவை மன்னித்து மறந்து கடந்து போக முடியாது. அப்படி போயிட்டா நாங்கள் மான தமிழ் இனம் இல்லை, இறந்த பிணம், அதை மன்னிச்சு போக முடியாது. நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள், மான தமிழச்சி மாறில் பால் குடித்த மக்கள், இதை மறந்து கடந்து போயிட்டா ஈழத்தில் செத்தது மாதிரி நாளைக்கு நீஞ்சத்தா உன்னை எவன் கேட்பான்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவனுக்கு வந்தாகிறீங்களா? ஆந்திர காட்டுக்களை செத்தான் செத்தியே வந்தானா? கடலுக்குள்ள 840 மீனவனை சுட்டுக் கொள்ளும்போது இவர்கள் வந்தார்களா? தஞ்சை புயலில் 83 பேருக்கு மேலே செத்தமே வீட்டை இழந்தோம், ஆட்டை இழந்தோம், மாட்டை இழந்தோம், சோறு ஊட்டி கொண்டிருந்த தென்னையை இழந்தோம், மரங்களை இழந்தோம், வளங்களை இழந்தோம், வந்தார்களா? கண்டுகொள்ள மாட்டோம். இவர்களை நம்பி எப்படி நிற்கிறது? என் வீட்டு இழவுக்கு அலாதவனுக்கு எப்படி, எதுக்கு என் ஓட்டு? எதுக்கு என் ஆத்தாளப்பன் சாவுக்கு வராதவனோட எனக்கு என்ன சவகாசம் வேண்டி கிடக்கு, என்ன வேண்டி கிடக்கு? இவர்கள் வந்து இவர்கள் தான் இந்தியாவை காப்பாற்ற, இவர்களால் தான் இந்தியா நாசமாயிருச்சு. உங்கள் பிள்ளைகள் எங்களால் தான் காப்பாற்ற முடியும். 40 பேர் எங்களை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க, நாடு எவ்வளவு எவ்வளவு சிறந்த நாடாக மாற்றம்னு பாருங்க. நீங்க போய் என்னடா பண்ணுவீங்க? கொள்கையை மாற்றி விட்டுருவேன். எப்படிப்பட்ட ஆளுகளா தேர்வு செஞ்சு நிறுத்திருக்கேன் பாரு, நாடெங்கிலும் பாரு எப்படி வேட்பாளர்கள். என் பிள்ளைகள் பிச்சு உதறிடுவாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்ய வந்தவர்கள் அல்ல நாங்கள், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள், மொத்தமா புரட்டி மாத்திடுவோம். சுழற்சி முறையில் பிரதமர் கேட்கிறேன், ஒவ்வொரு தேசத்துக்கும் 5 ஆண்டு இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்தா ஆளணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்க முடியாது. அடிமை இந்தியாவில் எங்களுக்கு 30 கோடி மக்களாக இருக்கும்போது, 30 கோடி மக்களாக இருக்கும்போது நீ 543 பாராளுமன்றம் வச்சுருந்த சரி, ஆனால் 130 கோடி மக்களுக்கு அந்த எண்ணிக்கை போதாது. அப்போ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்று, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா. உரிய பிரதிநிதித்துவா, ஆணுக்கு பெண் சமம் என்று 33 விழுக்காடை இன்னும் செயல்படுத்தலை. 50-50 ஒதுக்கு, இல்லை பாரதி 50-50 கொடு, இல்லை பாரத மாதாக்கு ஜெயங்கிற கோஷத்தை விடு.